மக்களே, இட்ஸ் மீ சிங்கம் இயர் ஃப்ரம் கேஎஸ்பி கேமிங். இன்னும் கூட இல்லை லாவா எம்பிஃபைக்காக நம்ம இன்குபேட்டரில் ஸ்பின் பண்ண போகிறோம். அண்ட் அதில் என்ன கிடச்சது கிடைக்கல அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அண்ட் அதை விட முக்கியமாக அந்த கன்ஸோட பவர்ஸை பற்றிலாம் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பேசலாம். அண்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான தட்டி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களை, இந்த வீடியோ ஆக்சுவலாக அந்த MP5 லான்ச் ஆன அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கே உட்காந்து நான் ஸ்பின் பண்ணேன். பட் அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாதனால இவ்வளோ லேட் ஆயிருச்சு. ஸோ எனிவே இப்போ இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாமல் இன்குபேட்டருக்குள்ளே வந்தாச்சு. அண்ட் ஆக்சுவலாக ஒரு 24 வவுச்சர் கிட்டே இருக்குது. ஒரு 13 வவுச்சர் இன்னும் 2 மாதம் வரைக்கும் இருக்கும் எக்ஸ்பிரி ஆகாமல். பட் மீதி இருக்க அந்த 11 வவுச்சர் இந்த இன்குபேட்டருக்குள்ளேயே எக்ஸ்பிரி ஆயிரும். ஸோ நம்ம ஸ்பின் பண்ணுவோம் அந்த 11 வவுச்சரை வச்சு, அதில் என்ன கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் இந்த கன் எடுக்கல எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் கிடைச்சா லக்கு தானே. ஏன்னா என் MP5 ஆல்ரெடி ஒரு லெஜெண்ட்ரி இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போ இந்த கன்னை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேஜ் லாவா அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் கலரில் ஒரு ஸ்கின் கொடுத்துருக்காங்க. டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், வழக்கமுள்ள டாப் கன் ஸ்கின்னாலே டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் தான் பவர் இருக்கும். கூடவே சிங்கிள் ரேஞ்சு மைனஸ் ரீலோடு. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் லாவா. பார்க்குறக்கு இந்த ஃப்ரோசன் லாவா தான் என் எஃபெக்ட் வேறு மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சிங்கிள் அக்யூரசி, மேகசின் வந்துட்டு கம்மி, மேகசின் கம்மி, ஷார்ட் ரேஞ்சு கன்னுக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டியது தான். ஸோ அதுக்கடுத்து மூணாவது இருக்க கன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேமேஜ், டபுள் ஆர்மர் பெனட்ரேஷன், மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்துட்டு கம்மி. ஸோ ஷார்ட் ரேஞ்சு கன்னுக்கு மூவ்மெண்ட் ஸ்பீடு கம்மியாக, எனிவே பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஃப்ரோசன் லாவா எஃபெக்ட் நல்லாயிருக்கு எனக்கு. சீரியஸாக அந்த ஃப்ரோசன் லாவா எஃபெக்ட் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. கலரும் அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. கலர் வச்சு வாங்காதீங்க, கன்னோட பவரை வச்சு வாங்குங்க மக்களே. ஸோ அதுக்கடுத்து லாஸ்ட்டாக இருக்க கன் வந்துட்டு டபுள் ரேஞ்சு, அதுக்கடுத்து வந்துட்டு ரீலோட் ஸ்பீடு, சிங்கிள் மேகசின் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ரீலோட் ஸ்பீடு மைனஸ் என்னையா ஃபஸ்ட்டு கன்னை தவிர மீதி மூணுக்குமே வந்துட்டு ஷார்ட் ரேஞ்சு கண்ணுக்கு இதையாயா மைனஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கண்ணுக்கு என்னன்னா மேகசின் கம்மிங்கிறான், ரெண்டாவது மூவ்மெண்ட்டு கம்மிங்கிறான், நாலாவது கண்ணுக்கு மேகசின் கம்மிங்கிறான். அட்டா பாவிகளா, ஷார்ட் ரேஞ்சு கண்ணுக்கு என்ன வேலடா பார்த்து வச்சுருக்கீங்க, டபுள் ரேஞ்சு. எனிவே, ஸோ இந்த MP5 ஷார்ட் ரேஞ்சுன்னு சொல்ல முடியாது. ஷார்ட் ரேஞ்சு மிட் ரேஞ்சு ரெண்டு இதுலேயுமே வந்துட்டு அட்டாக் பண்ணோம். ஸோ எனிவே நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு இந்த கண்ணுக்காக ஸ்பின் பண்ணலாம். ஸ்பின் பண்ணதுக்கப்புறம் இதை பற்றிலாம் நம்ம பேசலாம். ஓகேவா? என்கிட்ட ஒரு 11 ரோச்சர் இருக்கா, அதை ஃபஸ்ட்டு காலி பண்ணலாம். ஓகே, என்கிட்ட 6 ஸ்டோன் இருக்குது, ப்ளூ பிரிண்ட்டு காலி. காலின்னு சொல்ல முடியாது, இன்னும் ஸ்பின் பண்ணவே இல்லையில முட்டை ப்ளூ பிரிண்ட்டு. இதுலேருந்து ஸ்பின் பண்ண ஆரம்பிக்கலாம். ப்ளூ பிரிண்ட்டு ஒரு 4-5 வாட்டி அமைக்கிட்டு டைமும் காமிச்சேன் பாருங்கள், 12 மணி ஆக்சுவலாக 12:30 இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பின், 5-ஆ சிங்கிளான்னு பார்க்கலையே. 5 தான் போடு. ஒன்றும் கிடைக்கல, ஒன்றுமே கிடைக்கல. மறுபடியும் அதே ஃப்ராக்மெண்ட்டு. அட்டா போங்கடா, 5 ஸ்பின்னை வேஸ்ட் பண்ணிட்டீங்கடா, ஒன்றுமே கிடைக்கல. 5 வவுச்சர் மறுகையா சாலா. ஏன்டா மிஸ்டி சாப்பிட, நாங்கள் டைமண்ட் கொடுத்து வவுச்சர் வாங்கி வச்சா இப்படி அடா கரைக்கிறீங்க? ஓ மை காடு. எனிவே, ஸோ அடுத்த 5 வவுச்சர். ஓகே, என்ன கிடைச்சது? ஓகே, சிங்கிள் ஸ்பின் தான் பண்ணியிருக்கேன், பரவாயில்ல. கன் கிரியேட்டு இதுக்கு 5 ஸ்பின்னாகவே பண்ணியிருக்கலாம் போல். ஓகே, அட்லீஸ்ட் ஒரு ஸ்டோனாச்சும் கொடுக்கடா கடைசிக்கு. ப்ளூ பிரிண்ட்டு தரமாட்டாங்க போலையே. ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்தா போதும், போட்டு ஒரு ஸ்டோன், அப்படியே ஒரு ப்ளூ பிரிண்ட்டு, ஒரு ஸ்டோன், ஒரு ப்ளூ பிரிண்ட்டு. ஏ, எங்கள் பசங்களாம் ஸ்பின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரே 5 ஸ்பின்ல ஒரு ஸ்டோன் ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒட்டுக்கா தரான்டா. எனக்கு ஒரு ஸ்டோனே முழுசாக தரமாட்டிருக்கேன், ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஸோ மக்களை, என்கிட்ட இருக்க அந்த 11 வவுச்சரை நான் ஸ்பின் பண்ணி முடிச்சிட்டேன். இன்னுமே 13 வவுச்சர்ஸ் இருக்குது, பட் ஸ்பின் பண்ணல. அடுத்த இன்குபேட்டருக்காக நம்ம இதை சேர்த்து வைக்கலாம். அண்டு இந்த 11 ஸ்பின் பண்ணதில் என்ன கிடச்சுனா ஒரே ஒரு எவல்வேஷன் ஸ்டோனை கொடுத்து போயிட்டு வாடா தம்பின்னு தாட்டி விட்டாங்க. எனிவே, போயிட்டு போது இந்த கன் ஸ்கின் எடுக்கிறதுல எனக்கு அந்தளவுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எதனாலனா சப்போஸ் நான் வந்துட்டு இந்த 11 ஸ்பின் பண்ணதில் ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடச்சிருந்தது அப்படின்னா கூட இந்த லாஸ்ட்டாக இருக்க பச்சை கலர் ஸ்கின்னு தான் எடுத்துருக்க முடியும். ஸோ டபுள் ரேஞ்ச் தான் இதோட பவர். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னை வச்சுட்டு நம்ம ரேங்க்டு மேட்சோ கிளாசிக் மேட்சஸோ ப்ளே பண்ண முடியாது. மேபி கிளாஸ் ஸ்குவாடில் இது பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணலாம், பட் ரேங்க்டு மேட்சஸ்க்குலாம் வந்துட்டு அந்தளவுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா டேமேஜோ ரேக்ட் ஆஃப் ஃபயரோ கிடையாது. ஜஸ்ட்டு கலெக்ஷனுக்காக எடுத்து வைக்கலாங்கிற ஐடியாவில் தான் ஸ்பின் பண்ணேன், பட் கிடைக்கல. ஸோ அதனால் வருத்தமும் இல்லை. ஓகேவா? அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்கிட்ட ஆல்ரெடி இன்னொரு லெஜெண்டரி ஸ்கின் இருக்குது MP5க்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெப்பன் ராயில் லான்ச் பண்ணாங்க சாம்பியன் பாக்ஸர்னு சொல்லிட்டு ஒரு மஞ்சள் கலர் MP5. நல்லாவே வந்துட்டு டேமேஜ் வந்துட்டு கொடுக்கும், டபுள் டேமேஜ், சிங்கிள் மேகசின் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் ரீலோட் ஸ்பீடு தான் கம்மின்னு நினைக்கிறேன். நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கின். இது வரைக்கும் நான் அந்த கன் ஸ்கின் தான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அண்டு எனிவே மக்களை, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு MP5க்கும் ஒரு ஸ்கின் வெப்பன் ராயில் லான்ச் பண்ணியிருந்தாங்க, அதான் இந்த மிஸ்டர் நட்கட்டரு, டபுள் ரேட் ஆஃப் ஃபயரில். ஸோ இதுவுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கின்னு தான். ஓகேங்களா? அண்டு மிஸ்டர் நட்கட்டருக்கு டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் கொடுத்துருக்காங்க. இன்குபேட்டரில் டாப்பில் இருக்க கன் ஸ்கின் பாருங்கள், ரேஜ் லாவா, இதுக்கும் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் தான். ஸோ இப்போ உங்ககிட்ட நட்கட்டர் இருக்குது அப்படின்னா சொல்லவே தேவையில்லை. நீங்கள் இந்த இன்குபேட்டருக்கு எந்த ஒரு கன் ஸ்கின்மே ஸ்பின் பண்ணி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த கன் ஸ்கின்ஸை விடவே அந்த டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் நல்லாவே வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணும். அதனால தான் இன்குபேட்டர்லேயுமே அந்த கன் ஸ்கின்னாக டாப்பில் கொடுத்துருக்காங்க. 3 ப்ளூ பிரிண்ட்டும் 7 ஸ்டோனும் கொடுத்து வாங்குற மாதிரி. அண்டு இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா
ஃப்ரோசன் லாவா MP5. ஸோ இதுக்கு ரெண்டு ப்ளூ பிரிண்ட்டு 5 stone கொடுத்து வாங்கணும். இதோட பவர் டபுள் டேமேஜ். சாம்பியன் பாக்ஸர் MP5 அதே பவருங்க. ஸோ கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணும். உங்ககிட்ட சாம்பியன் பாக்ஸர் இருக்குன்னா இந்த கன்ஸின் எடுக்கிறது வேஸ்ட்டு தான் மக்களை. பட் இருந்தாலும் அந்த ஃப்ரோசன் லாவா கன்ஸ்கினோட எஃபெக்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. வேற மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் நம்மளுக்கு தான் கொடுத்து வைக்கல, இதுவும் கடந்து போகும். நம்ம அடுத்த கன்ஸ்கினுக்கு போகலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரு மெட்டா லாவா. ஸோ அதுக்கு சிங்கிள் டேமேஜும் டபுள் ஆர்மர் பெனட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டபுள் ஆர்மர் பெனட்ரேஷனுங்கிறது நல்ல ஒரு பவர் மக்களே. ஏன்னா ஆப்போனட் வெஸ்ட் ஹெல்மெட்லாம் போட்டிருந்தானா அடிச்சு கிழிச்சிடலாம், வேற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணும் மக்களே. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜங்கிள் லாவா ஸ்கின்னு டபுள் ரேஞ்ச் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கன்னோட பவரை பற்றி நான் இந்த வீடியோட பிகினிங்லேயே பேசியிருந்தேன். ஸோ அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்கின்னா எனக்கு தெரில. மேபி ரேங்க்டு மேட்சஸில் யூஸ் ஆகாட்டியும் கிளாஸ் ஸ்குவாடில் வந்துட்டு யூஸ் ஆகலாம் மக்களை. அவ்வளோதான், வீடியோவை முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. நம்ம சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணணும். ஸோ டாடா பேபி, சீயூ மக்களே, வர்டா.